call me a god. You call me a god. ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு இந்த அஞ்சு மாநிலங்கள்லயே என்ன மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க பாஜகவும் காங்கிரஸும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வியும் அதுக்கான பதிலையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. அந்த வகையில மத்திய பிரதேசம் அப்படின்னாலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்னாலே புல்டவுசர்களுடைய ராஜ்யம்தான். ஃபுல்லா டவுசர் போடுறவங்களை பத்தி நம்ம பேசல, ஆஃப் டவுசர் பத்தி போடுறவங்களை பத்தியும் பேசல. ஏன்னா ஆஃப் டவுசர் இந்தியாவில் யார் போடுவாங்க அப்படிங்கிறதும் பெரிய அளவிலான அணிவகுப்பு நடத்தி காட்டக்கூடிய வல்லவர்கள் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய பிரதேசத்துல இப்போ ஆளக்கூடிய பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 19 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த சிவராஜ் சிங் சௌகான் அவருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி இருக்கு பாஜக அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌகான் மோடிக்கு நெருக்கமானவர் கிடையவே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே சிவராஜ் சிங் சௌகானுக்கும் மோடிக்கும் இடையில பெரிய அளவிலான வாக்குவாதங்கள்ல நடந்த காலங்கள் உண்டு. அத்வானி அவர்களுடைய பீரியட்லேயே பிரதமர் மோடி 2014 அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிவராஜ் சிங் சௌகானா மோடியா, நரேந்திர மோடியா சிவராஜ் சிங் சௌகானா, அப்படி வந்து பெரிய அளவிலான போட்டிகள் இருந்தது. இந்த போட்டிகள் எல்லாத்தையும் வந்து தகர்த்து உடைச்சு சுஷ்மா சர்மா தலைமையில் ஒரு டீம் வந்து சிவராஜ் சிங் சௌகான் தான் அமைச்சிருந்தாரு. அதற்கு பிறகு நரேந்திர மோடி எப்படியோ கலக்கி எடுத்து வெளியில் வந்து இப்போது 2 முறை வந்து பிரதமர் சீட்டில் உட்கார்ந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகானையே ஓரம் கட்டணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணார். ஆனால் சிவராஜ் சிங் சௌகான் மோடி கிட்ட நெருக்கமாக போயிடலான்னு ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் எடுத்தார். அதுக்காக தன்னுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறையா மக்களுடைய வீடுகளை இடிச்சு, யாரோட வீடுகள்லாம் இடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது முக்கியமானவங்க நபர்கள் எல்லாத்தையுமே அப்படி பார்த்து வந்து வீடுகளை மட்டும் அப்படி இடிச்சு விட்டு போயிடுறது. இந்த மாதிரியான புல்டோசர் வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த சிவராஜ் சிங் சௌகான பெரிய அளவில் பாஜகவை கண்டுக்கல. அதனால் முதல்வர் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் போட்டியிட்டு பாஜக ஜெயிச்சதற்கு பிறகு 19 ஆண்டு கால சிவராஜ் சிங் சௌகானுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போ நடந்திருக்கு. இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோகன் யாதவ் கூட இப்போ வந்து இறங்கின உடனேயே 2-3 முஸ்லீம்களுடைய வீடுகளை வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு இப்போ வந்து ஆளக்கூடிய அரசை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிஎம் வேட்பாளர் எப்படி கர்நாடகாவில் யாருன்னே தெரியாமல் காங்கிரஸ் போட்டியிட்டு ஜெயிச்சதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து காங்கிரஸ் வந்து அந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கலை. கமல்நாத் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ காணாமல் போய்விட்டார். புதிதாக மாநில தலைவர் ஜித்து பட்வாரி அப்படிங்கிற நபரை காங்கிரஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. நல்லா 2018 114 தொகுதியை ஜெயித்த காங்கிரஸ் இந்த தடவை 66 தொகுதி தான் மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சது அப்படிங்கும்போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி தான். அது மட்டும் கிடையாது, பிஜேபி வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 230 தொகுதியில் 163 தொகுதிகள் வந்து கைப்பற்றி பெரும்பான்மையாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது அது சாதித்து காட்டியிருக்கு பாஜக அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான், இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தளவில் வசுந்தரா சிந்தியா அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க. தொடர்ந்து வந்து மத்திய பிரதேசத்தை ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் மன்னர்களுடைய ஆட்சி காலம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. பெரிய பெரிய கோட்டைகளாக இருக்கும், அதிகமான அளவில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, தனி மாநில அந்தஸ்து கேட்டு போராடக்கூடியவங்க இந்த 3 மாநிலமும் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாமே தனி மாநில அந்தஸ்து கேட்டு சில குரூப்புகள் வந்து போராடினாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் மேடையில் சொல்லப்படாமல் 2 கட்சிகளுமே அதை அவாய்ட் பண்ணிட்டு இடஒதுக்கீடு ரிலேட்டடாகவும் எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெரிய அளவில் பேசினாங்க. ராகுல் காந்தி ஒரு புறம் மேலே போய் ஓபிசி கேட்டகரியினுடைய அந்த லைஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பாஜகவினுடைய தலையெடுத்த 1989க்கு பிறகுதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய லிஸ்டெல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்து காமிச்சு மக்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரி பாருங்க யாருமே இல்லை, ஸோ மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் வரணுங்கிறத மையப்படுத்தி பேசினார். ஆனால் இதை சத்தீஸ்கர் மாநில மக்கள் கூட மதிக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ ராஜஸ்தானில் வசுந்தரா சிந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நபர் தான் இப்போ விஷ்ணு சாய் அப்படிங்கிற நபர் வந்து சத்தீஸ்கர்ல எப்படி பாஜக சைடில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காரோ அதே மாதிரி
ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவரை தான் சிஎம் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி வந்து அனுபவம் இல்லாதவர்கள், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிஎம் போஸ்டிங்லாம் கிடையாது. ஆனால் சிறப்பாக ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் நரேந்திர மோடியினுடைய முகம் மட்டுமே அந்த மூன்று மாநிலங்களையும் பிரதான முகமாக காட்சிப்படுத்தப்பட்டு மக்களிடத்தில் வாக்குகளை அள்ளியிருக்கு பாஜக. சத்தமே இல்லாமல் சமூக ஊடகங்களை சிறப்பாக கையாண்டு வெற்றியை ருசித்திருக்கிறது பாஜகங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் சவுத் சைடில் வந்து கர்நாடகா எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் வந்து சந்திரசேகர் ராவினுடைய அந்த நான் தான் இந்த இடத்துல வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். அந்த வேலையில் இந்த ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறது கீழே சீதாக்கா அப்படிங்கிற மாதிரியானவர்கள், இப்படி ஏகப்பட்ட பழங்குடிகள் மட்டும் கிடையாது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஏகப்பட்ட நல்ல நபர்கள் இப்போ தெலுங்கானாவுக்கு புதிய அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மக்களுக்கு கிடைச்சிருக்காங்கிறது தெலுங்கானா செய்த புண்ணியம். தெலுங்கானா மக்கள் சரியான நபர்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ரேவந்த் ரெட்டி இது வரைக்கும் வந்து அமைச்சராக கூட அவர் பணியாற்றிருந்தது கிடையாது, ஆனால் இப்போ அவருக்கு சிஎம் போஸ்டிங் காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சிறப்பாக செய்து முடிக்கிறார். ரெண்டாவது, அவர் கொடுக்கப்பட்ட வேலையை தாண்டி எக்ஸ்ட்ரா அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே மாற்றுக் கட்சியினர் கூட அவரை மதிக்கக்கூடிய அளவில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சந்திரசேகர் ராவ் உடல்நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்போ கூட அவர் நேரடியாக போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்த விதம்ங்கிறது அனைவராலும் ரசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் பாராட்டத்தக்கதாகவும் மனிதநேயமிக்க ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் மாற்றுக் கட்சி சகோதரர்கள் கூட அவரை பாராட்டுறாங்க. இப்படி காங்கிரஸ்லையும் பாஜகலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன் ஃபைவ் ஸ்டேட் எலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இதுதான். இந்த ரிப்போர்ட்டின் மூலியமாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளையுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கிறது சமூக ஊடகங்கள் மூலியமா பிராந்திய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் அதிக அளவில் ரொம்ப ஒரு ஸ்டேட்ல நடக்கிறது இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணியில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கவனிக்கிறாங்க. வேட்பாளர்களுடைய தேர்வும் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கான இவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தாமல் கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சோ அதே ஃபார்முலாவை பின்பற்றி தான் வந்து சத்தீஸ்கர்லையும் மத்திய பிரதேசத்துலையும் ராஜஸ்தான்லையும் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இங்கே வேட்பாளர்களுடைய முகங்களை தாண்டி மக்கள் அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சோசியல் மீடியாவில் கடைசி நேரத்திற்கான அப்டேட் அப்படிங்கிறது மக்களுடைய மனசில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஃபைவ் ஸ்டேட் எலெக்ஷன் ரிப்போர்ட் மூலிமா பார்க்க முடியுது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கட்சிகள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயமும் இதுதான். மக்கள் வந்து இந்த மாதிரியான விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go off like a weapon.